இப்போ போன ஆண்டு நேரம் நவம்பர் டிசம்பரில் சென்னையில் பெருவெள்ளம் வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் நண்பர் அமெரிக்காவிலேருந்து வந்து அவர் கல்யாணத்தை வர வச்சுக்கிட்டார். அவருடைய 60-ஆம் கல்யாணம், என்னை கட்டாயம் வரணும்ட்டார். நானும் போயிருந்தேன், வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டேன். என் மக வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீடு மேடவாக்கத்தில் இருக்குது, பேர் தான் மேடவாக்கம், அது பல்லவாக்கம். தண்ணி அப்படி போகுது. நான் காரில் தான் போகிறேன். நானே ஒரு ஏழைக்கேற்ற இன்னோவா வச்சுருக்கேன், அது மிதக்குது அப்படியே. அவர் டிரைவர் படகு ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆகுமோன்னு தண்ணி கூடிக்கிட்டே போகுது ரோட்டில். நாங்கள் ஒன்றும் ஆற்றுக்குள்ளெல்லாம் போகல. அதில் சில கணவன்மார்கள் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆமாம் நான் தண்ணியில் தான் இருக்கேன் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, ஆனால் தைரியமாக சொல்கிறாரு. இப்போ நான் மிதந்துக்கிட்டு இருந்தல, அப்போ அந்நேரம் ஒருத்தர் மீம்ஸ் போடுறாங்க, எனக்கு என் சூழலையும் மறந்து நான் சிரிச்சிட்டேன். அதில் என்ன தெரியுமா இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்து கழுத்தளவு தண்ணியில் ஒருத்தர் நிற்கிறான். அவன் சொல்கிறான், இந்த பிளாட்டு வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி விற்றாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க. நினச்சி பாருங்க, அங்கே நானும் மிதந்துக்கிட்டு தானே இருக்கிறேன். அப்போ கூட எனக்கு அந்த கவலை வல்ல என்னை ஒரு நிமிஷம் அப்படி மாற்றி போட்டுச்சு. எப்படிடா யோசிக்கிறீங்க, நம்ம சொல்கிறோம்ல அது போல். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த 4 அடியாக இருக்கிற நூலை என்னுடைய தந்தையார் சொல்வார், 400 பாட்டு அடே படித்து வச்சுக்கடா, திருக்குறள் 1330 படித்து வச்சுக்கடா, முழுக்க மனப்பாடம் பண்ணுறா. மனப்பாடம் பண்ணி உலகத்தில் செத்தவனே கிடையாதுடா. இது இது எங்கள் அப்பா எனக்கு சொல்கிற வார்த்தை. மனப்பாடம் பண்ணி உலகத்தில் எவனும் செத்தது கிடையாதா. ஏன் தெரியுமா, அவர் கடைசி இப்போ காலத்தில் வேலை பார்க்குறப்போது 1 ஆண்டு அவருக்கு பார்வை இல்லாமல் போச்சுங்க. ஆனால் அந்த பார்வை இல்லாமல் போகிறப்ப கூட அவர் வந்து எப்படி அந்தகவி வீரராக முதலியார் பாடங்களை சொல்லுவாரோ அது போல், அந்த பார்வை இல்லாத அந்தகவி முதுகில் அவருடைய சட்டை இல்லாத முதுகில் இப்படி எழுதுறத வச்சு எழுத்த உணர்ந்துக்கிட்டு வரான். என்னுடைய தந்தையார் வகுப்பு நடத்துகிறப்போ கையில் புத்தகமே இருக்காதுங்க. அந்த புத்தகம் இல்லாத போதும் கூட அவர் அவ்வளவு சொல்ல காரணம் என்னன்னா, அவர் தமிழ் சங்கத்தில் படித்தவர். அது பாலவனத்தஞ்சு மிந்தார் பாண்டித்துரத்தேவர் அவர்கள் உருவாக்கிய 4ஆம் தமிழ் சங்கத்தில் தமிழ் படித்தவர். திருநாராயண ஐயங்கார், அதே போல் ராகவையங்கார், மூராகவையங்கார், ராகவையங்கார் இவங்ககிட்ட தமிழ் படித்தவர். அவ்வளவையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படிப்பார். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு, அவர் அப்பா மட்டுமில்லை எனக்கு வாத்தியாரும் கூட. அதனால் என்ன லாபம் தெரியுமா, வீட்லேயும் படிக்கலாம் வகுப்புலேயும் படிக்கலாம், வீட்லேயும் மிதி வாங்கலாம் வகுப்புலேயும் அடி வாங்கலாம். அந்த காலத்துலலாம் அடிப்பாங்க வாத்தியார்கள், இப்போல்லாம் அடிக்க முடியாது. அடிக்க முடியாது மட்டும் இல்லை, லேசாக ஒத்து பார்த்தா போதும் கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி உடனே காவல்துறை வந்து வாத்தியாரை கூட்டு போயிருது. அவர் ஒன்றும் செய்யலை, உத்து பார்த்துருப்பார் அவ்வளோதான். எங்கள் அப்பாட்ட எப்படி தெரியுமா, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போ சார் வாங்க, வணக்கங்க, வாங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா கிளாஸு, என்னை திருக்குறளை வாசிக்க சொல்கிறாரு, நான் வாசிக்கிறேன். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர், இதுதான் திருக்குறள். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, விதியை கூட வெல்லும் ஆற்றல் உள்ளவர்கள் யார் என்றால் விடாமுயற்சி செய்பவர்கள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது விடாமுயற்சி செய்பவர்கள் விதியை வெல்லுவார்கள். இவ்வளோதாங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொன்னார்ல, அதே தான் இந்த திருக்குறளை வாசிக்கணும். 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். இப்போ மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் அப்படி ஒன்றும் பிறக்கிறப்பே பெரிய ஞானிலாம் கிடையாது. புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம்ல, ஊழையுங்கிறத உழையும்னு வாசிப்பிட்டேங்க. அப்படியே வந்து ஒரு அறை விட்டார் என்னைய எங்கள் அப்பா. எனக்கு என்ன கவலைன்னா, கோ எஜுகேஷன் கிளாஸ் அது, எல்லாரும் சிரிச்சு அதில் வச்சலாங்கிற பிள்ளை விழுந்து விழுந்து சிரிச்சு. இன்றைக்கும் கூட எனக்கு அந்த வழி இருக்குது. இது எங்கள் வீட்டுக்கு தெரியாது, அது வேறு விஷயம்.
இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? மற்றவங்க சிரித்ததை காட்டிலும் அந்த பிள்ளை சிரித்தது எனக்கு அப்படி வலிச்சிச்சு. அவன் ராமன்கிட்ட தோத்துட்டு வந்தபோது ராவணன் அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு வர்றான். அப்போ கூட அவன் மனசில் என்னென்னா, தேவர்கள் சிரிப்பார்கள் கவலை இல்லையா, வான்நகம் மண்ணும் எல்லாம் நகம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லையா, சாணகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகின்றான். தான் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கமே ஒரு பொண்ணு, அவள் இதை கேள்விப்பட்டால் எப்படி கவலைப்படுவா, எப்படி சிரிப்பான்னு நினச்சி அவன் கவலைப்பட்டானா. சரி இருக்கட்டும், நான் அறை வாங்கினதை சொன்னேன்ல, எதுக்குன்னா அந்த அறை விட்டதுனால தான் அந்த ஒரு அடி எங்கள் அப்பா இடம் கொடுத்தார்ல, அதனால தான் திருக்குறள் ரெண்டு அடி என் ஞாபகத்தில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு அடி தாங்க. மூணடியால் உலகத்தை அளந்தவன் யாருன்னு கேட்டால் திருமால். மூ உலகம் ஈரடியால் முறை திரம்ப வகை பிடித்து தாவிய சேபடி சேர்ப்ப தம்பியோடும் காண்புகுந்து. இளங்கோவடிகள் இதில் சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தில் எப்படி உலகத்தை அளந்தாங்கிறத மூணடியில் அளந்தான்னு சொல்கிறார் திருவள்ளுவர். ரெண்டடியில் அளக்கிறாருங்க, ரெண்டடி திருக்குறள், நாலடி நாலடியார். சரி, திருவள்ளுவர் ஒருத்தரே 1330 எழுதினார், சரியா? நாலடியார் அப்படி இல்லை, 400 புலவர்கள். இதை இதுக்கு ஒரு கதையே உண்டு. வடநாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட போது அங்கிருந்து பஞ்சம் பிழைக்க பாண்டி நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க சமண அறிஞர்கள். இங்கேயே இருந்தாங்க, அங்கே மழை பெஞ்சு செழித்த உடனே புறப்படுறாங்க. பாண்டிய மன்னனுக்கு அவங்கள அனுப்ப மனசு இல்லை, இன்றைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் நீ மன்ன விட மாட்டான், அதனால் நம்ம என்ன செய்வோம், ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு. ஆயிரக்கணக்கான சமணர்கள் இரவோடு இரவாக கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் மன்னனுக்கு செய்தி வந்தது, அவங்கவுங்க ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு. பூரா தூக்கி ஆற்றுல எறி அப்படின்னு சொன்னார், ஆற்றுல தூக்கி போட்டாங்க. அதில் சில ஏடுகள் கரையேறி வந்தன. அப்படி வந்த ஏடுகள் 400 தொகுத்தார்கள், அதுதான் நாலடியார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த கதை ஏற்கனவே நமக்கு இருக்குது. திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் செய்தபோது சமணர்களோடு போராடி இவர் போட்ட ஏடு ஆத்த எழுத்து போச்சுங்கிறாங்க, அதான் புனல்வாதம். போனதோடு மட்டும் இல்லை, திருவேடகம்னு ஒரு ஊரில் தான் அந்த ஏடை போய் அந்த பாண்டிய மன்னனுடைய அமைச்சர் போய் எடுத்துகிட்டு வர்றார். அதில் வர்ற பாட்டு தான், வாழ்க அந்தனர் வானவர் ஆடினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்கு கத்தி ஆழ்க தீயதெல்லாம் அறம் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அந்த பாட்டு தான் அது. ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன், கூன் பாண்டியன் நிமிந்தது அந்த பாட்டினால தான். இப்போ பாருங்கள், அந்த திருஞான சம்பந்தர் போட்ட ஏடு எதிர்த்து போச்சுன்னு ஒரு கதையை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கதை இங்கே சமணர்கள் சொல்கிறாங்க. சரி, சமணர்கள் போட்ட ஏடெல்லாம் என்னாச்சு, அது அப்படியே ஆற்று வழியை போய் திருப்பாச்சேத்திங்கிற ஒரு இடத்துல சேர்ந்துட்டான். திருப்பா சேர்ந்த இடம் திருப்பாச்சேத்தி. இது நம்ம தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், திருப்பாச்சி அருவாள்னுக்கிட்டு இருக்கோம். அது அருவா இல்லை, அது பாட்டு. அது போய் சேர்ந்த இடம் இந்த 400 பாட்டு இருக்கு இல்லைங்களா. இதை அந்த காலத்தில் பாடியவர் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படிம்பாங்க. ஒருத்தரை பாட வைக்கணும், பாட வைக்கிறதுக்கு அரசன் உதவி செய்வார், செல்வந்தர்கள் உதவி செய்வாங்க. எப்படி, கம்பனுக்கு ஒரு சடையப்பு வள்ளல் கிடைத்ததால் தான் நமக்கு கம்பராமாயணம் கிடைத்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, குலோத்துங்க மன்னன் செஞ்சிருக்க முடியாதா, செய்யலையே குலோத்துங்க மன்னன் செய்யலை, கம்பனுக்கு சடையப்பு வள்ளல் செஞ்சார். அதனால தான் 1000 பாட்டுக்கு ஒருக்க அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வந்தார். யார், கம்பர். அதுவும் அவர் ஊர் எப்படிப்பட்ட ஊர், எப்படிப்பட்ட கொடைவள்ளல்னு சொல்லுவார் தெரியுமா, அந்த சடையப்பள்ளல்ல, அடையா நெடுங்கதவும் அஞ்சேல் என்று சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். அவங்க ஊர் எப்படிப்பட்டதா, அந்த ஊர் அவ்வளவு செழுமையான ஊராம். எரும மாடு குளத்தில் குளிக்க போகுமா, வெறா மீன் வந்து முட்டுமா அதனுடைய மடியில், கண்ணுக்குட்டியாக்கும் நினச்சி வீடு வரைக்கும் பால் அப்படியே பொழிஞ்சிக்கிட்டே போகுமா. பால் சுரப்பது வேறு கறப்பது வேறு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சுரப்பதுன்னா என்ன அர்த்தம், தானே பொங்கி வரணும். மோட்டெருமை வாவி புக்கு, மோட்டெருமைன்னா அந்த மாடு எரும மாடு, மோட்டெருமை வாவினா குளம், மோட்டெருமை வாவி புக்கு முட்டு வரால் கன்று என்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே. நாட்டில்
அடையா நெடுங்கதவும் அஞ்சியல் என்று சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். இந்தாங்க சடையப்பொருளை பற்றி சொல்கிற வார்த்தை. இப்போ கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வள்ளல்களால் தான் பெருமை இருக்குது. எப்படி, கண்ணஹாசன் ஒரு முறை வருத்தத்தோடு உட்கார்ந்துருந்தாராம். சாண்டோஸ் என்ன பார்த்து அவர் வந்து என்ன வருத்தமாக இருக்குங்க கவிஞர், ஏன்னா அவர் படத்துக்கு புறம் பாட்டு எழுதுறவர் அவர் தான். ஒன்றும் இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், பணமும் கிடைக்கல மண்டபமும் கிடைக்கல, ரெண்டும் தர்றேன் இருக்கார் சாண்டோஸ் என்ன பார்த்தவர், ரெண்டும் தர்றேன். சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் செட்டு போட்டு, எதுக்கு கல்யாணம் செட்டு போட்டு, அதில் இந்த இப்போ பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஊர் போட்டு தண்ணி மேலே விழுகாமல் அருமையாக இதை இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இந்த மழையை சாக்கு வச்சு பல பேர் ஊரை விட்டே போயிடுவாங்க. பார்த்துருக்கோம்ல, இருந்து கேட்கணுங்கிறதுக்காக மண்டபம் போட்டு மடி நிறைய படம் கொடுத்து அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாருங்க. கண்ணஹாசன் சொன்னார், கம்பனுக்கு ஒரு சடையப்பா, கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்பா, அவ்வளோதான். ஒரே வார்த்தை சின்னப்பா தேவருங்கிறத, கம்பனுக்கு ஒரு சடையப்பா, கண்ணஹாசனுக்கு ஒரு சின்னப்பா. நிலச்சி போதில்லைங்க, ஒரு பாட்டு பாடிட்டோம்னா நிலச்சி நிற்குது அப்படியே. சரி, இப்போ நான் இந்த தலைப்பில் கடைசி வரித இந்த பாட்டு, இந்த பாட்டு முழுமையும் சொல்லிட்டோம்னா பேச்சு முடிஞ்சு போகும், ஒன்றும் கவலையே பட வேண்டாம். ஏன்னா எப்போவுமே நான் பேச வர்றப்ப கேட்டுட்டு தான் வருவேன் எவ்வளவு நேரம் பேசணும்னு. அது எதுக்கு தெரியுங்களா, அது எதுக்குன்னா, ஒரு சின்ன கிராமத்துக்கு நான் பேச போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார், இப்படி கேட்கப்படாதியா, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. உங்கள் இதில் தலையிடலை, எங்களுக்கு வேலை இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன வேலையை தவிர ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே இருந்து கேட்டால் தாங்க பேச முடியும். இப்போ என்ன சங்கடம் தெரியுங்களா, பல நேரங்களில் நீங்கள் கைதட்டுறதில்ல சிரிக்கிறது இல்லை, ஏன் தெரியுமா, டிவியாக பார்த்து பழக்கப்பட்டீங்களா, டிவியை பார்த்து கைதட்டுருக்கீங்களா, சிரிச்சிருக்கீங்களா, மல்லாக்கப்படுத்து பார்க்குறோம். ஒரு வீட்டில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்துக்காங்க, இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே கேட்டார், இவனை எப்படிமா பிடிச்சிங்க, அந்த வீட்டுக்காரமா சொல்லியிருக்கு, இவன் மாடியில் போய் பீரவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல, கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான் நாங்கள் பார்க்கல, சமயக்கட்டுக்குள்ளே போய் மூணு தோசை சுட்டு தின்னுருக்கான் நாங்கள் பார்க்கல, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கிட்டேன் அப்போ பிடிச்சோம். அந்நேரம் வரைக்கும் அவன் இங்கிட்டு போயிருக்கான் அங்கிட்டு போயிருக்கான், ஒன்றும் தெரியலை. இப்போ டிவியாக பார்த்து பார்த்து என்ன ஆகி போச்சுன்னா, நீங்கள் அப்படியே எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் இப்போ நீங்கள் சிரிக்கணும் ப்ராக்கெட், இப்போ நீங்கள் கைதட்டணும் ப்ராக்கெட், இந்த இப்போ இதில் சிரிப்பு அப்படின்னு போடுவாங்களே பத்திரிக்கைலாம் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த நேரத்தில் கைதட்டினார்கள் இந்த நேரத்தில் சிரிப்பார்கள். இன்னொரு கொடுமை என்னன்னா, டிவியில் தேவையில்லாததுக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி எடுத்து போட்டு விட்டுறாங்க. ஒருத்தர் வந்து வணக்கம்ங்கிறார், எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, இந்த முட்டாளுகளா, வணக்கத்துக்கு எவனா சிரிப்பானா, இல்லை, என்னென்னா சிரிக்கிறத போட்டு விட்டுறது. அப்போ உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாமல் போயிருங்க. சரி, இப்போ நான் சொன்ன பாட்டு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வகுப்பில் பாடம் நடத்துகிறப்ப சில நேரங்களில் கேள்வி கேட்க சொல்லி நாங்கள் சொல்லுவோம், இல்லைன்னா நாங்களே கேள்வி கேட்போம். கேள்வி மாணவர்கள் கேட்டாங்கன்னா எங்களுக்கு அன்றைக்கி அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குங்க. அப்படி கேட்கணும். மேல்நாடுகளில் எப்போவுமே ஒரு மணி நேரம் வகுப்புன்னு வச்சுக்கங்களேன், 40 நிமிஷம் தான் வகுப்புங்க, 20 நிமிஷம் இன்ட்ராக்ஷன் கேள்வி பதில். இப்போ நான் நம்ம ஊரில் அப்படி வந்தால் நல்லாயிருக்கும், மேல்நாடுகளில் உண்டு, பேச்சாளர் பேசி முடித்தோடனே நன்றி வணக்கம்னு போக முடியாது, 20 நிமிஷம் கேள்வி பதில் இருக்குது. அது நம்ம ஊருக்கு வந்தால் இவ்வளவு நல்லாயிருக்கும், பல பேர் வேலையை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே கேள்வி கேட்பாங்க, போகாத கேட்கணுங்க, கேட்டலும் கிளத்தலும் அப்படிங்கிறாங்க, கேட்டால் தான் நமக்கு பதில் சொல்ல முடியும். கேள்வி கேட்டால் சிலருக்கு பயமாக வேறு இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அதனால தான் பாடம் நடத்தி முடிச்சுட்டு சில பேர் ஃபார்மாலிட்டி, எனி கொஸ்டின்ஸ் அப்படிம்பாங்க, பாடம் நடத்தி முடிச்சு எனி கொஸ்டின்ஸ், எல்லாம் புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து எனி டவுட் அப்படின்னு கேட்பார். அவர் எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன, நோ டவுட், நீங்களும் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட்டு, ஒரு மண்ணும் புரியலைன்னாலும் நோ டவுட்டு. அதில் சில சமயம் தெரியாத கேள்வியை கேட்டால்
பயங்கர கோபம் வந்துடும் வாத்தியார்களுக்கு. எந்திரி உன் நம்பர் என்ன, உன் நம்பர் என்ன, ஒன்றாவே நான் கேட்கல சார், இவன் தான் கேட்க சொன்னான். அவ்வளோ நட்போடு இருப்பாங்க. இன்னும் சில பேர் கேள்வி கேட்டால் சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுவாங்க சில வாத்தியார்கள். உன்னை நான் தானே சேர்த்து விட்டேன், யோசிச்சுப்பார். அந்த நன்றி கூட உனக்கு இல்லையா சார்? ஒன்றும் இல்லை சார், அவன் அழுதுருவான் சார், இந்த தாயை போய் கேள்வி கேட்டமே அப்படின்னு. இதில் இன்னும் சில பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டோம்னா தெரிலன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கேள்வி கேட்டவுடனே பாராட்டுவார். அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி, நீ இந்த கேள்வியை கேட்பேன்னு நான் நினச்சினப்பா, குட் கொஸ்டின். உட்கார் பக்கத்தில் இருக்கவங்க, இப்போ அதனால் பதில் சொல்ல சொல்லாட்டி போகிறான்டா நல்ல மனுஷன். பதில் சொல்லாமல் நல்ல பேர் வாங்க முடியுமா? ஆனால் இதை நாங்கள் தினமும் செய்ய முடியாது. தினம் செஞ்சால் என்னாகும்? குட் கொஸ்டின், குட் கொஸ்டின் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு பேர் இருந்தால் குட் கொஸ்டின் போது பாரு அப்படி பேர் வச்சு விட்ருவோம், பேர் வச்சு விட்ருவான். சரி, கேள்வி கேட்குற போது கூட்டத்தில் கேள்வி கேட்டால் எப்படி, அதே விஷயத்தை வகுப்பில் கேள்வி கேட்டால் எப்படி? இப்போ கூட்டத்தில் கேள்வி கேட்டபோது அதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம் சொல்லணும், அதுதான் ஒரு முக்கியம். ஒரு செய்தியை மாத்திரம் சொல்கிறேன். அமெரிக்காவில் எடிசன் ஒரு இடம், எடிசன் பிறந்த இடம் இல்லை, அவர் பல்பு கண்டுபிடிச்ச இடம். இன்றைக்கும் அங்கே ஒரு பெரிய ஒரு தூண் வச்சு அதில் அந்த பல்பு வச்சுருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில், அங்கே இருக்கக்கூடிய இதில் மாலை நேரத்தில் என்னை பேசுகிறதுக்கு அழைச்சிருக்காங்க. அப்போ நான் பேச ஆரம்பித்து பேசி முடிச்சிட்டேன். இப்போ தாங்க முக்கியமான ஒரு விஷயம், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், என்னுடைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னன்னா, கேள்வி கேட்கலான்னு சொன்னோடனே ஒருத்தர் எழுந்திரிச்சாருங்க. அவர் என்ன எப்படி இருந்தார்னா, அவர் சாதாரண ஒரு பனியன் போட்டிருந்தார், இது பத்திரம் போட்டிருந்தார், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தார், காலில் பாத்ரூம் செப்பல் போட்டிருந்தார், ஒரு மாதிரி தலைமுடியெல்லாம் களைஞ்சிருந்தது, ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு. அவர் சொல்கிறார், இப்போ நீங்கள் பேசி முடிச்சிங்க, தமிழ் படிக்கணும், தமிழ் அதாக்கும் இதாக்குலாம் சொன்னீங்க, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், இலக்கியமோ தமிழோ எதுக்கு படிக்கணும் சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, நான் படித்ததில்லை, இன்றைக்கி நான் என்ன சம்பளம் வாங்குறேன் தெரியுமா, பில்கேட்ஸ் கம்பெனியில் 15 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறேன், எதுக்கு இலக்கியம் படிக்கணும், எதுக்கு படிக்கணும்? இந்த கேள்விக்கு என்ன சொல்லுவீங்க? நன்றி வணக்கம் சொல்லிட்டு போக முடியுமா? கேள்வி பாருங்கள், 15 லட்சம் சம்பளம் வாங்குகிறேன், நான் தமிழ் படித்ததில்லை, செத்தா போயிட்டு ஏன் படிக்கணும்? சரி, இது இப்போ சில பேர் கூட என்ன கோபமாக கேட்குறாங்க மாதிரி நினச்சாங்க. நான் சொன்னேன், நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் எதுக்கு இலக்கியம் படிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். என்ன அப்படின்னா, எங்கள் ஊர் சோழவந்தான், என்ன அறிமுகம் பண்ணுறப்போ சங்கர்ராம் சொன்னார், சோழவந்தான் தெங்கரெட்டியார் மகளையும் வடகர நாங்கள். நான் பேச ஆரம்பித்த காலம் அப்படின்னா, இப்போ என்னுடைய தந்தையார் கோயிலில் போய் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை திருப்பாய் பேசுவார், அவருக்கு உடல்நலம் இல்லாதப்ப நான் போய் பேசுவேன். பேசிட்டு வந்த காலம், கல்லூரி பேராசிரியராக வந்த காலம். அப்போ அங்கே இருந்த ஒரு குழுவினர், அவங்க மொத்தமாக கூட்டு வழிபாடு பண்ணுற குழுவினர் என்ன பண்ணாங்க, என்னை வந்து நம்ம ஒரு பக்கத்து ஊரில் போய் ஒரு வீட்டில் பேசணும், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, அந்த ஊர் பண்ணையார், பெரிய கோடீஸ்வரர், நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முதல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க, பண்ணையார் கோடீஸ்வரர், அவர் வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நிகழ்ந்து போச்சு. அவருடைய மகள் தவறிட்டாங்க. இதனால் என்னன்னு கேட்டால், ஒரு மாதம் அவர் யார்த்தையும் பேசுகிறதில்ல, சாப்பிட்றது கூட அதிகம் இல்லை. இதனால் என்ன நஷ்டம்னா, தர்ம காரியங்கள் நின்று போகுது, நல்ல செயல்கள் நின்று போகுது. அவரை போய் பார்க்க முடியல, பேச முடியல, மனங்கலங்கி போயிருக்கார். இப்போ நம்ம போடுவோங்க, நாங்கள் கூட்டு வழிபாடு பண்ணுவோம், நீங்கள் பேசணும். நல்லா கவனிச்சுங்க,
நான் இப்போ போய் சிரிக்க சிரிக்க பேசி அவரை குழுங்க குழுங்க சிரிக்க அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. நான் நான் போன உடனே பார்த்தேன், ஒரு படம் வச்சுருக்காங்க, பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கார், அது மாலை போட்டிருக்கார் அந்த படத்துக்கு. நான் இப்போ பேசணும், என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, 40 வருஷத்துக்கு முதல்லையே அவருடைய பிள்ளைகள் வந்து மருத்துவம் படிச்சிருக்காங்க, மகன் மகள் மருமகன் எல்லாரும் மருமகள் எல்லாமே டாக்டர்ஸ், 4 கார் வீட்டில். இதில் அவருடைய கடைசி பொண்ணு, அந்த கடைசி பொண்ணுக்கு வயசு வந்து 18 வயசு, திருமணம் ஆகி ஆகணும், ஆனால் அது உடல் நலம் இல்லாத பிள்ளை. ஒரு நாள் எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க, எல்லா காரையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ இவரும் அந்த பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு திடீர்னு உடல் நலம் இல்லாமல் போய் ஃபிட்ஸ் வந்துருச்சு. இவர் கதறாரு கத்துறாரு, வேலைக்காரங்களை கூப்பிட்றாரு, டெலிஃபோன் அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், லேண்ட்லைன் இது பண்ணுறாரு, எதுவும் நடக்கலை. அப்படியே கண்ணு முன்னாடியே அந்த பிள்ளையினுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்போ ஃப்ரீஸ் ஆகிறார், உறைஞ்சு போகிறார். உறைஞ்சவர் யார்கிட்டையும் பேசலை. என்ன தெரியுமா அவருக்கு, என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு அப்படி அப்படியே கல்லாயிட்டார். இப்போ தான் நான் பேசணும் போய் நான் பேச ஆரம்பித்தேன். எங்கேருந்து எடுத்தேன்னா, எங்கள் அப்பாட்ட படித்த வில்லி பாரதத்தில் 13ஆம் நாள் போர் சருக்கத்தை எடுத்தேன். 18 நாள் யுத்தம் நடந்தது, 13ஆம் போர் சருக்கம். அபிமன்யுனுடைய அந்த பெருமையை கூறுகிற பகுதி அதுதான். அந்த காலத்துலலாம் இந்த 13ஆம் நாள் போர் சருக்கத்தை மட்டும் தனியாக ஒரு 2 நாள் பேசலாங்க, அப்படி இருக்கும். அர்ஜுனனுடைய மகன் அவன், அவன் தான் அவங்க அம்மா வயிற்றில் இருந்தபோது கதை கேட்டவன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கதை கேட்டவன், சக்கரவீதிக்குள்ளே போ தெரியும் வர தெரியாது. அப்படி அவன் உள்ளே போனபோது அவனை சுற்றி வளைச்சி அடிக்கிறாங்க. ஏறத்தால எல்லாரும் அதர்ம யுத்தம் புரிஞ்சுது அன்னைக்கு ஒரு நாள் தாங்க. பீஷ்மர் 10ஆம் நாளே போய் படுத்துட்டார். யார் யார் சேர்ந்து அடிக்கிறாங்க தெரியுங்களா, துரோணர், கிருபர், அதே போல் மற்றும் இருக்கக்கூடிய துரியோதனன், துச்சாதனன், ஏன் கர்ணன், எல்லாருமா சேர்ந்து 10ஆம் நாள் போருக்கு வந்துட்டான் கர்ணன். அடி 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 அடி, அவன் ஒரு ஆள் அத்தனை பேருக்கும் பதில் சொல்கிற மாதிரி சண்டை போடுறான். எல்லாத்தையும் சண்டை போட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கப்ப அவனுடைய ஒவ்வொரு இதையும் அப்படியே வீழ்த்துறாங்க. தேர் போனது பறி போனது சிலை போனது சிறுவன், தேர் போனது பரின குதிரை, தேர் போனது பறி போனது சிலைன்னா வில்லு, சிலை போனது சிறுவன், எல்லாம் போச்சு. அப்படியே என்ன பண்ணுறான், தேர் சக்கரத்தை தூக்கி அடிக்கிறான். அந்த நேரத்தில் அவருடைய கைகளை வெட்டி வீழ்த்துறாங்க. அப்போ பார்த்து என்ன பண்ணா, சயத்ரதன்கிறவன் வேகமாக வந்து இதை வச்சு அடி, ஒரே அடியில் அந்த சின்ன பிள்ளைய அவனை ஒரே அடியில் வீழ்த்திட்டாங்க. வீழ்த்தினா விழுந்து கிடக்கிறான் அபிமன்யு. ஏன் அர்ஜுனை வரல அப்படின்னா, அன்னைக்கு இது நடக்கும்னு தெரிஞ்சு அர்ஜுனனை கூட்டு போயிட்டார் கிருஷ்ணன். பாரத கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ விழுந்து கிடக்கக்கூடிய அவனுடைய உடலை பார்த்து கவிக்கூற்றாக வில்லிபுத்தூரார் ஒன்று சொல்கிறார். கவிக்கூற்றுன்னு தெரியுங்களா, பாடம் முடிஞ்ச உடனே டைரக்டர் பேசுவார் பார்த்துருக்கீங்களா, பாத்திரங்கள் பேசாத போது கவிஞன் பேசுவான். பாஞ்சாலி செவத்தில் எந்த இடத்துல பாரதி பேசுவார் தெரியுமா, அவன் நாட்டை வச்சு ஆடுறப்ப கோவம் வந்து பேசுவாருங்க. கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திலத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தர்மன் தேயம் வைத்திருந்தான், சீச்சி சிறிய செய்கை செய்தான், நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார், ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார், காட்டு உண்மை நூல்கள் பலதாம் காட்டினார்களேனும், நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை, ஓரம் செய்திடாமே உலகத் துயர்கள் கொண்டிடாமே சோரம் செய்திடாமே பிறரை துயரில் ஆழ்த்திடாமே ஊரையாளும் உடமை உலகில் ஒரு புறத்தும் இல்லை, சாரமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லுகின்றோம்னு கோபத்தில் கொந்தளிச்ச பாரதி திருப்பி கதைக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்துல பாரதி பேசுவான். இங்கே வில்லுபுத்தூரார் பேசுகிறாருங்க. என்ன பேசுகிறா தெரியுமா, இந்த விழுந்து கிடக்கிறானே அபிமன்யு, இவங்க மாமா யார் தெரியுமா,
உலகத்தையே காப்பாற்ற போகிறேன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இவங்க மாமா. இவங்க அப்பா யார் தெரியுமா? வில்லுக்கு விசயன் என்று பெயர் பெற்ற அர்ஜுனன். இவங்க பெரியப்பா யார் தெரியுமா? ஆயிரம் யானை பலம் கொண்ட பீமன். இவங்க தாத்தா யார் தெரியுமா? இந்திரலோகத்துக்கு அதிபதி. அப்போ கடவுளே மாமாவாக இருந்தும், பீமன் பெரியப்பனாக இருந்தும், இந்திரன் தாத்தாவாக இருந்தும், அர்ஜுனனே தந்தையாக இருந்தும் கூட இங்கே ஒருவன் மரணமடைந்து கீழே கிடக்கிறான் என்று சொன்னால் உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது என்று அந்த பாடு தொடங்குங்க. மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை, வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன், மற்ற ஒரு கோடி அன்பர்கள் நண்பாய் வந்தும், சேயனாம் அபிமன்யு சேயத்திரன் தன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு, ஆயனால் அபிநயை வெல்லும் வகை யார் வல்லாரோ. இதாங்க பாட்டு. முதல்ல நான் பொருள் சொல்லிட்டேன், இதை அங்கே அமெரிக்காவில் பேசினேன். இதை ஏன் பேசுன தெரியுமா? இதை இந்த பாட்டை நான் சொல்லி முடிச்சோன்னே அந்த ஒரு மாதம் பேசாத அந்த பணக்காரர் என்ன பண்ணார்னாங்க, எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டாருங்க. கையை பிடிச்சிட்டு கண்ணீர் அப்படி வருது. தேம்பிக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன பாட்டை கேட்டேன் அன்னைக்கு, நான் என்ன நினச்சேன் தெரியுமா? என் மகன் இருந்திருக்கலாமோ, என் மகன் இருந்திருக்கலாமோ, ஒரு கார் இருந்திருக்கலாமோ, ஒரு டாக்டர் இருந்திருக்கலாமோ, ஒரு மருந்து வாங்கி வச்சுருக்கலாமோ, இதெல்லாம் இல்லாததுனால தானே என் பிள்ளை போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டாங்க. நான் இத்தனை நாளாக யார்த்தையும் பேசாமல் இருந்தேன். ஆனால் அபிமன்யுக்கே அந்த கதிங்கிற போது என் பிள்ளை என்னங்க பெரிய ஆளாக போகுது என்று அந்த பேச முடியாத மனிதரை பேச வைத்த பாட்டு இலக்கியத்திலிருந்து வருகிறதுன்னு நான் சொல்லிவிட்டு அந்த என்கிட்ட கேள்வி கேட்டார்ல 15 லட்சம், அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இலக்கியத்தை படிப்பது சம்பாதிப்பதற்காக இல்லை, உயிருக்காக நீங்கள் படிக்கிறீர்கள், வாழ்க்கைக்காக. நீங்கள் படிக்கிறது எதுக்காக? ப்ரமோஷனுக்காகவா? இல்லை, உங்களுடைய உயிருக்காக. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை, உயிர்க்குன்னு சொன்னால் உயிர்க்காக படிக்கணும், இந்த உடம்புக்குள்ளே வந்துருக்கக்கூடிய உயிருக்காக படிக்கணும். சரி, இந்த கேள்வி இலக்கியத்துக்காக. இதே கேள்வி மாதிரி கேள்வியை ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்குது, என்ன நடத்துகிறேன் நாளடியார் நடத்துகிறேன், கல்வி எப்படிப்பட்டது, உலகத்தில் எது அழகு, எது அழகு, பியூட்டி பார்லர் போயிட்டு வர்றதா அழகு அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பியூட்டி பார்லர் வாசலில் போட்டுத்தானா, இங்கிருந்து வெளிவரும் பெண்கள் கையை ஆட்டாதீர்கள், இங்கிருந்து வெளியே வருகிற பெண்களை பறித்து கையை ஆட்டாதீர்கள், ஒருவேளை அது உங்கள் பாட்டியாக கூட இருக்கலாம், அப்படி மேக்கப் போட்டு விடுவாங்களா? ஏன்னா நம்ம வாட்டுக்கு அது பின்னாடியே போய் என்ன அழகு அப்படின்னு பார்த்தா பாட்டி, பாட்டி இல்லை பாட்டி. இப்போ அழகு எதுன்னு கேட்டால் எப்படி சொல்லுவோம்? இன்றைக்கி கூட இந்த பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு அழகி போட்டியில் பிரபஞ்ச அழகி தேர்ந்தெடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க, பிரபஞ்ச அழகி. சரி, இருக்கட்டும். நாலடியார் எழுதின சமண முனிவர்கள் எப்படி சொல்கிறாங்க, எது அழகு என்றால் முடியே அழகாக வச்சுக்கிறது அழகா, ஒரு கேள்வி. சுருட்ட முடியா, ஹர்லிங் ஹேரா, அப்படி வச்சுக்கிறது அழகா? ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைங்க. இப்போ இளைஞர்கள் முடி வெட்டுறதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. பல பேர் கீரிப்பிள்ள மண்டையோடைய அலையிறாங்க அப்படியே. அதுவும் அவங்க அந்த பியூட்டி பார்லருக்குள்ளே போகிறப்பயே முடியை தொற்றாத வெட்டிடாத, அப்புறம் எதுக்கு வந்தாங்க? மத்தியான சாப்பாடை போடுவார் அவர், தொடக்கூடாதான் வெட்டக்கூடாதான், ஏதோ நடக்குது, இருக்கட்டும். அது இல்லை அழகு, உன்னுடைய தலைமுடி இல்லை அழகு. அப்புறம் என்ன, நீ போடுற ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த லேசாக கரை வச்சு அப்படி சைடில் இது போட்டு அந்த ட்ரெஸ்ஸு, அது இல்லை அழகு. அப்புறம் மஞ்சள் பூசி அப்புறம் அந்த பவுடர் போட்டு மேக், அது இல்லை அழகு. அப்புறம் எதுதாண்டா அழகு, நமக்கு இப்படி கேட்க கேட்க அழுகியாக வருது, போட்ட மேக்கப்பெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கக்கூடாது. எது அழகுன்னா நல்ல நூல்களை கற்று நடுநிலைமை தவறாமல் வாழ வேண்டுமென்று எது கற்றுக் கொடுக்கிறதோ அந்த கல்வி அழகுதான் உலகத்தில் அழகு. குஞ்சி அழகும், குஞ்சினா முடி, குஞ்சி அழகும், கொடுந்தானை கோட்டழகும்,
மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சத்து நல்ல யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. இந்த பாட்டை நடத்தி முடிச்சேங்க. ஒரு பொம்பளை பிள்ளையுமே செகண்ட் இயர் எழுந்திரிச்சு கேட்குது, இந்த குஞ்சி அழகு சொன்னீங்க சரி, இந்த கரை வச்ச பார்டர் போட்ட வேட்டி சட்டை சொன்னீங்க சரி, மஞ்சள் அழகுன்னு சொன்னீங்களே, ஆம்பளையே மஞ்சள் பூசுவாங்களா? உயிரே போயிடுச்சுங்க. ஏன்னா சிலபஸில் இல்லை இதெல்லாம். நம்ம சொல்லுவோம்ல, ஒன்று யார் அப்படிலாம் கேள்வி கேட்க சொல்கிறா அப்படின்னு சொல்லுவோம்ல, என்ன பண்ணுறது, மஞ்சள் அழகும் அழகு இல்லைன்னா ஆம்பளை மஞ்சள் பூச மாட்டானே. பெண்கள் இருந்தாங்களா கேள்வி, பெண்கள் கல்வி கற்ற பெண்கள் இருந்தார்களா? என்ன செய்யறது, சமணர்கள் வேற சொல்லி, சமணர்களுக்கு பெண்கள் ஆகாது தெரியுமா உங்களுக்கு. சமணர்களை பொறுத்த மட்டில் ஒரு பெண் சொர்க்கலோகத்தை அடைய வேண்டுமென்றால் அவள் மறுபிறப்பில் ஆணாக பிறந்தால் அடைய முடியுங்கிறான். அது அவன் மேலே விடுங்க, அதை பற்றி விட்டுருங்க. இங்கே வாங்க, இந்த பொண்ணு இப்படி கேட்டவுடனே மஞ்சள் அழகும்னு அழகல்னு சொல்கிறாங்களே ஐயா, ஆண்கள் மஞ்சள் பூசுவாங்களா? உடனே நான் என்ன பண்ணேன், சரி பார்த்துட்டு வரேன் கொஞ்சம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பேராசிரியர் தோப்பா அவர்கள் தெரியும், தோ பரமசிவம் அவர்கள், அறியப்படாத தமிழகம் கேள்விப்பட்டிருக்கீங்கள, எத்தனையோ நூ தெய்வங்களும் சமூக மரபுகளும் எழுதுறல, 12 ஆண்டு காலம் அவரோடு நான் வந்து வேலை பார்த்துருக்கேன், 1986 to 1998 வரைக்கும். அவர் கடவுள் நம்பிக்கை அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு கோயிலை விட மாட்டேன். நாங்கள் ரெண்டு பேரும் 12 ஆண்டு காலம் பயணப்பட்டிருக்கோம். என்ன, அவரை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என்னை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஒரு தடவை மதுரையில் இந்த திண்டுக்கல் ரோட்டில் ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு, வழக்கப்படி நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தேன். அவர் வெளியே ஒரு சிகரெட் குடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தார், சாமி கும்பிட்டிங்களான்னு கேட்டார். அந்த முருகனுக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லையே பார்க்கலையே. அந்த முருகன் இடுப்பில் ஒரு கத்தி வச்சுருக்கார்ல, அது கட்டாயமாக நாயக்கர் காலமாக தான் இருக்கணும், பாண்டியர் காலத்தில் இந்த குருவாள் கிடையாது. அப்புறம் அந்த முருகனுடைய தலைக்கு மேலே கொஞ்சம் இருங்க, நான் ஜாமி முடிவுடன் கல்வெட்டு படிப்பேனா, போனால் முருகா எல்லாத்தையும் காப்பாற்றேன்னு இப்படி தானே பேசுவோம். கல்வெட்டு இதெல்லாம் பார்க்க தெரியுமா எனக்கு, அப்படின்னா கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஒன்றும் இல்லைங்க, அவர் சொன்னார், இல்லைன்னு சொல்ல தம்பி, இருந்தால் நல்லது தானே அப்படின்னார். இவ்வளோ தாங்க அவர் எனக்கு சொன்னது, இல்லைன்னு சொல்லலை. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, தசாவதாரத்தில் அசின்கிட்ட கமல் சொல்வார் தெரியுதா, இப்போ ஞாபகம் வந்திருக்குமே லேசா, அசின் ஒன்றே டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாங்க. அது அந்த அந்த அவர் அவங்க கேட்பாங்க, அப்படி நீங்கள் என்ன கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னோடனே அவர் சொல்வார், இல்லைன்னு யார் சொன்னால், இருந்தால் நல்லது அவர் சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களுக்கு தோப்பா அவர்கள் சொன்ன இந்த செய்தியை தான் நான் இந்த படத்தில் வச்சேன். என்ன ஒரு நேர்மை பாருங்கள். கமலஹாசன் எனக்கு நண்பர், சொன்னால் நம்புறீங்களோ இல்லையோ, நம்பித்தான் அவன் வேறு வழி கிடையாது. இப்போ கூட நான் ஃபோனில் போட்டு அவரை கூப்பிடுவேன், ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும். நான் மதுரையில் ஒரு தடவை என்னை அவர் ஃபோனில் கூப்பிட்டாரு, நான் டூ வீலரில் போயிட்டு இருந்தேன், ஓரமான பட்டுட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், சிரிச்சு பேசினேன். அதை ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப நேரமாக சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு வந்து என்கிட்ட, யார்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்டார். நான் அந்த இதை ஆஃப் பண்ணி இது பண்ணிக்கிட்டு கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். கமலஹாசன்ட்ட ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே, நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே வருங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, விடுங்க உண்மை சொன்னால் அப்படித்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், என்ன கேட்குறேன், இந்த பொண்ணு மஞ்சள் அழகும் அழகு இல்லைன்னு கேட்டு பிடிச்சி, சமணர்களில் கல்வி கற்ற பெண்கள் இருந்தாங்களான்னு. ஆமாம், சமணர்கள் துறவைத்தான் வலியுறுத்துவாங்க, நல்லங்க வச்சுங்க, பௌத்தமும் சமணமும் துறவு வாழ்க்கையைத்தான் உயர்வாக சொல்லிச்சு. அதனால தான் பக்தி இயக்கத்தில் திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார் தெரியுமா, டேய் பூரா பேரும் சாமியாரை போயிட்டா எப்படிற பிள்ளை பிறக்கும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது மோர் குறைவில்லை, கண்ணினல் நகதொரும் கழுமள வளநகர், பெண்ணின் நல்லாலோடு பெருந்தகை இருந்ததே, சிவபெருமான் அந்த உமையம்மையோடு இருப்பதைப் போல நீ உன் வாழ்க்கையில் துணையை தேடிக்கொள், அப்போதுதான் வாரிசுகள் தோன்றும், இந்த உலகம் இயங்கும்னு அவன் எங்கே விட்டானோ அங்கே எடுத்தாருங்க திருஞான சம்பந்தர். அதுதான் முக்கியமானது.
சொன்னார், சமண துறவிகள் இருந்தாங்க. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க, இதில் சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகளை போல சரியா அப்படின்னு கேட்டேன். கரெக்டாக சொல்கிறீங்க. கவுந்தியடிகள் வர்றாங்கல்ல, யார், கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி போகிறபோது கூட வரக்கூடிய அந்த துறவி, பெண் துறவி யாருன்னு கேட்டால் அந்த சமண துறவி தான். சிலப்பதிகாரம்னா நேரம் இருந்தால் தயவு செஞ்சு படிங்க, இல்லைன்னா யூடியூப்பில் நான் சித்திர திலம்புன்னு பேசியிருக்கேன், அதையாவது கேளுங்க. ஏன் படிக்க சொல்கிறேன் தெரியுமா, இந்த மூணு பேர் மதுரைக்கு வந்தாங்கள்ல, வர்ற வழியில் ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே அவங்க ரெண்டு பேர்த்து இருக்க சொல்லிட்டு இவன் காலை கடன் கழிக்க போகிறாங்க. அந்த காட்டில் ஒரு அணங்கு உண்டா, அணங்குனா என்னென்னா பேய், ஏன் வச்சுக்கோங்க, அணங்கு கொள் ஆய்மயில் கொள்ளோ கணங்குலை மாதர்கள் மாலும் என் நெஞ்சே, காமத் பாலில் முதல் திருக்குறள். தேவதைன்னு சொல்லுவாங்க இங்கே, அந்த வன தேவதை அது வந்து பேய் ரூபத்தில் வரும். அந்த பேய் என்ன செய்யுமா, ஆளுகளை அடித்து சாப்பிட்றப்ப அவங்களுக்கு பிடிச்ச அந்த உருவத்தில் வருமா. ரொம்ப மகிழ்ச்சிங்க, நல்லா உட்கார வச்சுருக்கோம். ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடத்துகிற இந்த இதுக்கு வந்து கூட்டம் வருதா உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னு அவர் யோசிக்கிறாருன்னா, நிச்சயமாக குற்ற மழையில் அடாது மழை பெய்தாலும் ஐயா விடாமல் பேசி, நானும் விடாமல் பேசி உட்கார வச்சுருக்கிறோம். சிலப்பதிகாரத்தை ஏன் படிக்க சொல்கிறேங்கிறதுக்கு சொல்லி முடிச்சிட்றேன். அந்த கோவலன் போனான் பார்த்தீங்களா, அப்போ அந்த பேய் வந்ததுங்க. அந்த பேய் எப்படி வந்ததுன்னு சிலப்பதிகார ஆசிரியர் சொல்கிறா தெரியுங்களா, பேய் மாதிரி வல்ல, எப்படி சூர்படகை வந்து அழகான பெண்ணு மாதிரி வந்து பஞ்சி ஒளிர் விஞ்சி ஒளிர் பல்லவ மணங்க செஞ்சவிய கஞ்ச நிகழ் சீரடியில் ஆகின்னு வரல, அது மாதிரி இந்த பேய் நம்ம யாரை விரும்புகிறோமோ அந்த ரூபத்தில் வருமா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம்ல, அந்த பேய் அவங்க அப்பா மாதிரி வந்து கூப்பிட்டு போயிடுச்சு, அவங்க மாமா சாக்லேட் வாங்கி கொடுப்பார்ல அவர் மாதிரி வந்து கூப்பிட்டு போயிட்டு சொல்கிறோம்ல, நம்ம யாரை மனசுக்குள்ளே விரும்புகிறோமோ அந்த ரூபத்தில் வருமா. இப்போ கோவலம் போடானா, இப்போ அந்த பேய் வருது. எங்கே நீங்கள் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த பேய் அவனுக்கு பிடிச்ச ஆள் மாதிரி வந்திருக்கு. அவனுக்கு பிடிச்ச ஆள் யார், மாதவி. கண்ணகி ஒரு ஆள் கூட சொல்ல மாட்டீங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணகியும் இல்லை மாதவியும் இல்லை, மாதவியினுடைய தோழி வடிவத்தில் வந்ததான். புரியுதா, இந்த பையன் அந்த பிள்ளையும் பார்த்து வச்சுருந்துருக்கான், பேய்க்கு தெரிஞ்சிருக்கு. இது எதுக்கு தெரியுங்களா சொல்ல வர்றது, அது வந்த உடனே இவன் ஒரு மந்திரம் சபிக்கிறான், அந்த பேய் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு அவன் காலில் விட்டு விழுந்து வணங்கி இந்த செய்தியை கவுந்தலிகளிடம் தெரிவிக்காதேங்கிறான். ஏன் தெரியுமா, இதுக்கு முன்னாடி இது மாதிரியான செயலை செய்த ரெண்டு பேரை, அந்த களி மக்கள்னு சொல்லக்கூடிய குடிச்சிட்டு வந்து ஆடின ரெண்டு பேரை, நரிகளாக நாய்களாக போன்னு சாபம் கொடுத்தவாவ எனக்கு அவள் சாபம் கொடுத்துடக்கூடாது என்று சொல்லிட்டு அந்த பேய் மறைந்தது. எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா, மனிதர்களுடைய மனத்தை பிடிச்சி காட்டுறது எதுன்னு கேட்டால் எக்ஸ்ரே கருவி அதெல்லாம் இல்லைங்க, இலக்கியவாதி கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க யாருக்கு என்ன புரியும். அதனால பாரதி மற்றவங்க எல்லாத்துக்காட்டிலையும் இளங்கோவடிகளை தாங்க விடாமல் பாராட்டிக்கிட்டே இருப்பார். கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, ஒரு இடமா. ரெண்டாவது இடம், சேரன் தம்பி சிலம்பு இசைத்ததும், ரெண்டாவது இடம். மூணாவது இடு எந்த இடத்துல என்றால், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. பாருங்க, இப்போ கவுந்தியடிகள் சமணத்தில் இருக்காங்க சரியா, பௌத்தத்தில் யார் இருக்கா, பௌத்தத்தில் யார் தெரியுமா, மணிமேகலை. யார் மக, மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மணிமேகலை. அவள் பௌத்த துறவியாயிட்டான், அவள் ஆகலைங்க. கோவலன் வெற்றுண்டு செத்தான்னு தெரிஞ்ச உடனே பாகுபலி ரெண்டாம் பாகம் மாதிரி மணிமேகலை தான் ரெட்டை காப்பியங்களில் ரெண்டாவது பகுதி, சிலப்பதிகாரத்திலும் ரெண்டாவது பகுதி. அவள் என்ன பண்ணுறா, பிள்ளையை கொண்டு போய் பௌத்த மடத்தில் சேர்த்துடுறாங்க. அரவண அடிகள்னு அங்கே ஒருத்தர் வருவார். எப்படி இதில் வந்து கவுந்தி அடிகள் வந்து சமணத்துக்கு வர்றாங்களோ அதில் அவர் வந்து பௌத்தத்துக்கு வருவார். அவர் வந்து நிலையாமை பற்றிலாம் சொல்வார், பற்றின் பற்றிடம் குற்றக்கொள்களும் அவளக்கவளை தையா கையாறு அழுங்கள்னு சொல்லி உடம்பை பற்றியெல்லாம் பேசக்கூடிய அந்த செய்தியெல்லாம் அதில் வரும்.
இப்போ இந்த பெண்ணு அவ மணிமேகலை வந்து பௌத்த துறவி ஆயிட்டா. அப்போ பௌத்தத்தில் பெண் துறவி இருக்காங்க, சமணத்தில் பெண் துறவி இருக்காங்க, சைவத்தில் இருக்காங்களா? இருக்காங்க. யார் என்றால் திருநாவுக்கரசருடைய சகோதரியாகிய திலகவதியார் தாய் தந்தையர் இறந்த பிறகு. எப்போ இறக்குறாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு இது நிச்சயம் பண்ணுறாங்க. கலிப்பகையார் என்கின்ற ஒரு தளபதி, பல்லவ மன்னனுடைய தளபதி, யுத்தத்துக்கு போன இடத்துல அவர் இறந்து போயிட்டார். நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை இறந்து போயிட்டாருன்னே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. தம்பி வெறுத்து போய் சமணத்தில் போய் சேர்ந்துடுறாரு. இப்போ அந்த பெண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருவதிகை என்கின்ற திருவீரட்டான தளத்திலே உள்ள தளத்திலே சென்று தன்னை அங்கே இருக்கக்கூடிய சைவ அடியாராக மாற்றிக்கொள்ளுகிறார். செய்தியை பார்த்தீங்களா? அப்போ அவர்களுக்கும் சேர்த்து சொல்வது என்ன என்றால், மஞ்சள் அழகு என்றால் அந்த பெண்கள், அந்த துறவிகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்றால், இவையெல்லாம் அழகில்லை. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவுநிலைமையால் கல்வி அழகே அழகு. படித்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் பெருமையும் வேறு யாருக்குங்க இருக்குது? நினச்சி பாருங்க. அதுக்காகத்தானே படிக்க சொல்கிறோம். அப்பாவுக்கான கடமையை சொல்கிறப்ப அவயத்து முந்தி இருப்ப செயல் தான் அப்பாவுடைய கடமைங்கிறார் திருவள்ளுவர். தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லனும் சொல். இப்படிப்பட்ட பிள்ளையை பிறந்ததுக்கு இவங்க அப்பா என்ன தவம் பண்ணார்னு சொல்லி இந்த உலகம் சொல்லுமாறு செய்வது பிள்ளையோட கடமை. இப்படிப்பட்ட பிள்ளையை படிக்க வச்சு முன்னாடி கொண்டு உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலாக மாற்றுவது தந்தையினுடைய கடமை. கல்வி தான் நம்ம வந்து எல்லாவற்றையும் தருங்க, வேறு எதுவும் இல்லை. அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வச்சுக்கோங்களேன், பார்வையற்ற ஒருவர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தார். வர்ற பஸ்ஸெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில, நம்பர் தெரியல. பக்கத்தாள்கிட்ட கேட்குறாரு, அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு, இந்த பஸ் எங்கே போகுது, அந்த பஸ் எங்கே போகுது, அந்த பஸ் எங்கே போகுது. சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்லாமல் போயிடுறாங்க. இவர் பக்கத்தில் இன்னொருத்தரும் இதே கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கார், ஐயா இந்த பஸ் எங்கே போகுது, அந்த பஸ் எங்கே போகுது. இந்த பார்வை இல்லாதவர் நினச்சார், நம்மளை மாதிரி இவருக்கு கண்ணு தெரியாது போல் இருக்கு, அவரோட போய் சேர்ந்து நின்றுக்கிடுவான், அவர் ஏறப்ப சேர்ந்து ஏறிடுவோம். ஒன்று மெதுவாக போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா என்னைய மாதிரி உங்களுக்கும் கண்ணு தெரியாதான்னு கேட்டார். அவர் உடனே வருத்தத்தோடு சொன்னார், ஐயா கண்ணு தெரியுங்கய்யா, எனக்கு படிக்க தெரியாதியா, எனக்கு படிக்க தெரியாதனால எந்த பஸ் வந்தாலும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியலையா. தெரியுதா, கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். இந்த கண்ணு படித்தா தான் கண்ணா, இல்லாட்டி புண்ணா. எவ்வளவு எளிமையான வார்த்தை பாருங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து படிங்க. ஒரு பாட்டையோ ஒரு செய்தியோ கேட்குற போது அதில் ஒரு புதிய செய்தி நமக்கு கிடச்சுன்னா அதை அப்படி உள்வாங்கிக்கங்க. அள்ளி பருகுதல்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எடுத்துக்கங்க. எப்படியான விஷயங்களையும் கலகலப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை விஷயங்கள் இருந்தாலும், கல்வி உள்ளவர் ஒருத்தர் வந்து எப்போது நிலைகளை மாற்றார். ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இந்த உலகத்தில் என்ன மாற்றம் வந்த போதும் அசையாமல் இருப்பவர் யார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் கல்வியால் தெரிந்து கொண்டால் அது போதும். அதனால தான் அவன் பாஞ்சாலியை வச்சு ஆடுறப்ப மற்ற எல்லாரும் கொந்தளிச்சாங்க, கோபப்பட்டாங்க. எங்கே சபையில் வீமன் மூச்சு விட்டான் முளையின் வெய்ய நாகம் போல, பாம்பு புத்துக்குள்ளேருந்து புசு புசுங்களை அது மாதிரி மூச்சு விட்டானா, காமனொத்த பார்த்தன் அங்கே களை இழந்து விட்டான். அப்படியே மன்மதன் மாதிரி இருக்கக்கூடிய அர்ஜுனை அப்படியே மூஞ்சி செத்து போய் உட்கார்ந்துருக்கானா, எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்த பாரதியார் சொல்வாருங்க, ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தான். யார்? சகாதேவன். சகாதேவன் ஒருத்தன் தாங்க சலனப்படவே இல்லை. ஏன்னா அவனுக்கு யுத்தத்தினுடைய முடிவு தெரிந்தவன் அவன் ஒருத்தன் தான். இவங்க பூரா என்ன ஆக போகிறாங்கிறது அவன் ஒருத்தனுக்கு தெரியும். அதனால் என்னன்னா, ஊமை போல் இருந்தான் சகாதேவன் உண்மை முற்றுணர்ந்தோன் அப்படின்னா, கடைசியாக இருக்கவன் எல்லாவற்றையும் பார்த்து பொறுத்துக்கிட்டு பேசாமல் இருந்தாங்க. அவனுக்கு தெரியும் கிருஷ்ண பரமாத்மா தூது போகிறப்ப போட்டுமா வேணாமா, போட்டுமா வேணாமான்னு ஒவ்வொருத்தரையாக கேட்குறாரு. தர்மம் வேணாங்கிறா, மற்றவங்களாம் போங்கிறாங்க. பாஞ்சாலி சொன்னால் நீ போய் தான் ஆகணும், ஏன்னா
யுத்தம் பண்ணாதான் அவன் ரத்தத்தை எடுத்து நான் வந்து தலையை இது பண்ண முடியும் பார். இப்படியே எவ்வளோ நாளைக்கு 13 வருஷமாக அது போட்டுக்கிட்டு அலையிறேன், ஒரு ரெட்டச்சடை கூட போட்டதில்லை நான், எப்படி இருக்கும்? இதில் சகாதேவன்கிட்ட கேட்டப்ப அவன் சொன்னால், நீ போனன்னா போகலன்னு எதுக்கு என்கிட்ட கேட்குறேன்னா, ஏன்டா அப்படின்னா, இங்கே வா அவர் கூப்பிட்டு போனார். என்ன, நான் போனா என்ன யுத்தத்தை நிறுத்த மாட்டான்? அவன் சொன்னான், ஏய் நீ பிறந்திருக்கதே யுத்தத்தை உருவாக்கத்தான், நீ பிறந்தது எதுக்கு? நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா கோபாலா கோவிந்தா போரேரே நீ என்றி மகாபாரதம் தீர்க்க மற்றார்கள் உள்ளாரோ, டே நீ பிறந்தது யுத்தம் வர்றதுக்காகத்தான். அப்படி இருக்க நீ என்னமோ நான் போய் போட்டுமா வரட்டுமா வேணுமா வேணுமா கூட்டணி வேணுமா வேணுமா செத்த போட்டுருப்பாங்களே அதை பேச்சை வச்சுக்கிறாத. அடுத்த ஆரம்பம், சரி யுத்தம் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? கிருஷ்ணன் கேட்குறான், 4 வேளை பார்த்தா யுத்தம் வராது சொல்கிறா குறிச்சுக்கிறேன். கிருஷ்ணன் கேட்குறாரு, எங்களுக்கெல்லாம் மூத்தவன் ஒருத்தருக்கல்ல, எங்கள் அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு முந்தி பிறந்தவன் கர்ணன், அவனை அரசனாக்குனா யுத்தம் வராது, துரியோதனும் ஒத்துக்கிடுவான். கிருஷ்ணன் பார்த்தாரு, முடியாது செல்லாது அப்படிம்பாங்கள்ல அது மாதிரி முடியாது. சரி இந்த அர்ஜுனன் இருக்கான்ல அவனை கொண்டுட்டோம்னா யுத்தம் வராது, அவன் கண்ணே அவனையே சொல்கிறான். இதுவும் நல்லா இல்லை யோசனை, வேறு சொல்லு. சரி இந்த பாஞ்சாலி இருக்கால்ல இவளை போய் திருப்பதியில் ஒரு முட்டையை போட்டு வந்துட்டம்னு வச்சுக்கோ யுத்தம் வராது, உனக்கே நல்லா இருக்கா? வேறு சொல்லு, இந்த 3 செய்ய முடியாதா? அப்படின்னா உன்னைய கைகால கட்டி அரெஸ்ட் பண்ணி பாதாள அறைக்குள்ளே பூட்டிட்டா யுத்தம் வராது. யாரை? கிருஷ்ணன் பார்த்து, இந்த பிரிவெண்ட் அரெஸ்ட்டும்பாங்கள அது மாதிரி உன்னை முன்னாடியே கைது பண்ணிட்டா யுத்தம் வராது. பாராள கர்ணன், நல்ல கவனிங்க பாட்டு, பாராள கர்ணன் இகல் பார்த்தனையும் கொன்று அணங்கின் காரார் குழல்களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவேனேல் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான். கிருஷ்ணன் ஜெரிச்சார், நீ சொன்னதெல்லாம் செஞ்சிடலாம், என்னை கட்டிடுவியா? ஏன் முடியாதுன்னு கேட்டான். எங்கே கட்டு பார்ப்போம் சொல்லிட்டு ஜெராக்ஸ் பேர் எப்படியோ 1000 கிருஷ்ணனாக வந்தாருங்க, எடுப்பா எங்கே கட்டு பார்ப்போம். அவன் என்ன பண்ணா தெரியுமா, பத்மாசனம் போட்டு உட்காந்து அந்த மூல உருவத்தை கண்ணில் பிடிச்சானாங்க, மூல உருவத்தை கொண்டு வந்து அதை அன்பெனும் கயிற்றால் கட்டினான். அடுத்த நிமிஷம் அந்த கடவுள் கட்டுண்டு நின்னாருங்க அவன் முன்னாடி, அவுத்து விட்டுறா போதும் அப்படின்னாரு. ஏன் அவுத்துக்க? ஏன் முடியாதுரா, நீ உண்மையான பக்தன், அவுத்து விட முடியாது, அவுத்து விட்டுரு. இல்லை இல்லை எனக்கு ஒரு வரம் கொடு, என்ன? போரில் என்ன ஆனாலும் எங்கள் 5 பேரை காப்பதாக நீ உறுதி தந்தால் உன்னை நான் அவுத்து விட்றேன் நிச்சயமாக. அதனால தாங்க தங்கச்சி மகன் செத்த போது கூட கவலைப்படாமல் இந்த 5 பேரையும் காப்பாற்றினார் அவர். கதையெல்லாம் படிக்கிற போது நம்ம நினைக்கிறோம் சில மொழிகளுக்கு ஒளி தாங்க இருக்குது, மொழி இல்லை. சில மொழிகளுக்கு லிபி எழுத்து இல்லை, சில மொழிகளுக்கு ஒலி இருக்குது, மொழி இருக்குது, எழுத்து இருக்குது, இலக்கியம் இல்லை. எல்லாம் இருக்கக்கூடியது நம்ம தமிழ் தாங்க. நிறைய படிங்க, ஜெயிச்சிருவீங்க. நன்றி, வணக்கம்.